ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு டெக் அப்டேட்ஸ் எபிசோட் 15. எப்பவும் போல் இன்றைக்கி வந்து நிறைய டெக் அப்டேட்ஸ் இருக்குது, எதையுமே வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு டைம் இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டைம் ஸ்டாம்ப் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு என்ன நியூஸ் பிடிச்சிருக்கோ ஸ்ட்ரெயிட்டாக அங்கே ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கோங்க. சார்ஜிங் டெக்னாலஜின்னு பார்த்தீங்கன்னா 2020 ஒரு டிராஸ்டிக்கான இம்ப்ரூவ்மெண்ட்டு, அண்ட் 2021 ராக்கெட் ஸ்பீடே மிஞ்சிருவாங்க போல். ஏன்னா 200 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து ஷாமியை ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அது வந்து நம்ம 2021 பார்க்கலாம். நான்லாம் இன்னமும் வந்து 5 வாட் சார்ஜர் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ சீக்கிரமாக சார்ஜ் பண்ணோன்னா 10 வாட் சார்ஜர் யூஸ் பண்ணுறேன். இப்போ திடீர்னு வந்து வெளியில் எட்டி பார்த்தா 200 வாட் சார்ஜர்னு சொல்கிறாங்க. ஸோ 200 வாட் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஹீட் அதில் அதிகமாகவே ஜென்ரேட் ஆகும். ஹீட் அதிகமாக இருக்க இடத்துல வந்து பேட்டரி டீக்ரேடேஷன் வந்து ரொம்ப சீக்கிரமாக ஆகும். ஸோ இந்த பேட்டரி டீக்ரேடேஷன் ப்ராசஸ் வந்து அவங்க கொஞ்சம் ஸ்லோ பண்ணி இது எப்படி ஆப்டிமைஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல, பார்ப்போம். அண்ட் நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து எந்த வாட் சார்ஜரில் வந்து சார்ஜ் பண்ணுறீங்கன்னு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜர் பிடிக்குமா ஸ்லோ சார்ஜர் பிடிக்குமான்னு அதையும் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து ஹானர்லேருந்து ஹானர் பேண்ட் 6 வந்து சைனாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த பேண்ட் 6 வந்து கம்ப்ளீட்டாக வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா இது வந்து பேண்டுன்னு நம்ம சொல்ல முடியாது, ஸ்மார்ட் வாட்சுன்னு சொல்ல முடியாது. லுக் வைஸ் நம்ம பார்க்கும்போது ஸ்மார்ட் வாட்ச் மாதிரி தான் இருக்குது, பட் இது வந்து டச் கிடையாது, வித்தவுட் டச்சில் ஒரு வாட்ச் மாதிரி இருக்க டிசைனில் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் சைஸ் மட்டுமே வந்து 1.47 இன்ச் கொடுத்துருக்காங்க. இது வந்து அமோலட் டிஸ்பிளே தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இதில் வந்து 10 ஸ்போர்ட்ஸ் மோடு இருக்கதா சொல்கிறாங்க. அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தோன்னா 180 mAh பேட்டரி. பேட்டரி என்னடா கம்மியாக இருக்குன்னா, இது வந்து ஸ்மார்ட் வாட்ச் கிடையாது இல்லையா, ஸ்மார்ட் பேண்ட் தான். ஸோ வந்து பவர் கன்சப்ஷன் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அண்ட் வெயிட்டு வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது, 18 கிராம் தான் இருக்குது. ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா இந்த இடத்துல கூட ஒரு டீசெண்டான ப்ரைஸிங்கில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. சைனாவில் வந்து 249 யுவான், நம்ம ஊரில் கால்குலேட் பண்ணோன்னா 2800 ரூபாய் அந்த ப்ரைஸிங்க்கு வரும். அடுத்து பிளாக்வியூலேருந்து ஒரு 5G ரக்கடு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டுலேயே நான் தாண்டா ஃபஸ்ட் அப்படின்னு கெத்தாக சொல்லிக்கிறாங்க. என் தலைவன் எங்கே போயிட்டான்னு தெரில. இதுக்கு முன்னாடி ஆக்டிவ் சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரக்கடு சீரீஸ் லான்ச் பண்ணிட்டுருந்தாங்க, திடீர்னு இப்போ அது காணாமல் போயிடுச்சு. அது திருப்பி லான்ச் பண்ணாங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வரலாம். இவங்க வந்து 6.4 இன்ச் கொண்ட LCD டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இவங்க AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கதா எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. அவங்களோட சொந்த வெப்சைட்லேயே வந்து 1080p டிஸ்பிளே, ஃபுல் HD டிஸ்பிளே தான் நான் யூஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப கிளவராக இருக்காங்க எல்லாருமே. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து IP69க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் இருக்குது, அண்ட் மிலிட்ரி கிரேட் சர்டிஃபிகேஷன் கூட இருக்குது இதில். ஸ்க்ரீனுக்கு வந்து கொரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. டிசைனே வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ரக்கடு லுக்காக இருக்குது. ப்ராசர்னு பார்த்தோன்னா இதில் வந்து டைமண்ட் சிட்டி 800U, 8GB ரேம், 256GB இன்டர்னல், பேட்டரி வந்து 5280 mAh அப்படி. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட வெயிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஷாக் ஆகிடுவீங்க, 273 கிராம் இருக்குது. ஸோ 0.5 கிலோ மார்க்கே வந்து இவங்க தாண்டிட்டாங்க. ஸ்க்ரீன் சைஸும் காம்பேக்டாக இருக்குது, பட் வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் இது வந்து $400 வந்து இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் தான் வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு 5G ரக்கடு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்கோம்னு பெருமையாக சொல்கிறாங்க. இந்த மாதிரி ரக்கடு ஸ்மார்ட் ஃபோன் வந்து அதிகமாக லான்ச் ஆனால் நல்லா தான் இருக்கும். அடுத்த நியூஸ் வந்து என் தலைவன் சாம்சங் கிட்ட இருந்தான். சாம்சங் S21 சீரீஸில் 3 ஸ்மார்ட் ஃபோன் இருக்க போகிறதா சொல்கிறாங்க. January 14th இவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ப்ரீ ஆர்டரும் வந்து 14th ஸ்டார்ட் ஆகுது. எப்படி இந்தியாவுக்கு வந்து எக்ஸனோஸ் சிப் தான், ஸ்னாப் ட்ராகனில் கனவுல கூட நினச்சி பார்த்துறாதீங்க. இதில் வந்து எப்பவும் போல் அந்த 3 மாடல் லான்ச் பண்ண போகிறாங்க, S21, S21+, S21 Ultra. அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டியும் வந்து நம்மளுக்கு லீக் ஆகிருக்கு. S21 வந்து 3880 mAh பேட்டரி, S21+ வந்து 4660 mAh பேட்டரி, S23 Ultra இருக்குது பார்த்தீங்களா பெரிய தல, அதில் மட்டும் 4800 mAh பேட்டரி இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ பேட்டரி கெப்பாசிட்டி S20 விட S21 கொஞ்சம் கம்மி பண்ண மாதிரி தான் தெரியுது. இப்போ வர எக்ஸினோஸ் சிப் வந்து 990 மார்க் டிசப்பாயிண்ட் பண்ண மாதிரி தான், சந்தோஷம்தான். அடுத்த நியூஸ் பார்த்தோன்னா இன்ஃபினிக்ஸ்லேருந்து ஸ்மார்ட் 4 அப்படின்னு ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸிங் பார்த்தோன்னா பயங்கர அக்ரெசிவாக லான்ச் பண்ணுறாங்க. இன்ஃபினிக்ஸ் கிட்ட ப்ரைஸிங் விஷயத்தில் நம்ம குறையே சொல்ல முடியாது, ஏன்னா ரொம்ப ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸ் பேக்கெட்டில் லான்ச் பண்ணுறாங்க. 7000 ரூபாய்க்கு வந்து 2GB ரேம், 32GB மாடலோட லான்ச் பண்ணுறாங்க. ப்ராசர்னு பார்த்தோன்னா மீடியா டெக்லேருந்து A22, இந்த A22 P22 இவங்க விடவே மாட்டாங்க போல், ஏன்னா அவங்க கூட இன்னும் காலியாக ஆகலை போல. இப்போ தான் வந்து இன்ஃபினிக்ஸ்லேருந்து ஜி சீரீஸ் மாறினாங்களேன்னு மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது. திரும்பி பார்க்கறதுக்குள்ளே A22 இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ 7000 ரூபாய்க்கு வந்து 2GB ரேம், 32GB ஸ்டோரேஜோடு வருது, 6000 mAh பேட்டரியோடு தராங்க. மைக்ரோமேக்ஸில் நேற்று லான்ச் பண்ண ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து பயங்கர டஃப் கொடுக்குற மாதிரி வந்து இவங்களும் லான்ச் பண்ணியிருக்காங்க. மைக்ரோமேக்ஸ் கிட்டேருந்தே வந்து ஒரு டீசெண்டான ஸ்மார்ட் ஃபோன் வரும்போது இவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு சீரியஸாக தெரில. அவங்க சைட்லேருந்து வேறு 6000 mAh பேட்டரின்னு வேறு சொல்கிறாங்க. அது அவங்க கொடுக்கவே தேவையில்ல, 4000 கொடுத்தாலே போதும். ஏன்னா 6000 mAh கொடுத்து வந்து நம்ம அதுக்கு பெருசாக யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இந்த நியூஸில் டைம் வேஸ்ட் பண்ணாமல் அடுத்த நியூஸுக்கு போகலாம். அடுத்த நியூஸ் பார்த்தோன்னா ஓப்போலேருந்து K7 அப்படின்னு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. K7 உங்கள் ஃப்ரெண்டு K7, இது K7
ஸோ இந்த மாடல் வந்து ஒரு 5G கேப்பபிள் ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸிங்கு இவங்க கொடுத்த ஸ்பெக்ஸ்லாம் பார்க்கறதுக்கு பயங்கர அட்ராக்டிவாக இருக்குது. பட் இந்தியாவில் கே சீரீஸ் பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. 6.5 inch கொண்ட எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பட் இதில் வந்து ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட், அந்த 90 Hz டிஸ்பிளே இருக்குது. பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தோன்னா 5000 mAh பேட்டரி, 30 W சார்ஜிங், Android 10 தான் ரன் ஆகிட்டுருக்கு. ப்ராசர்னு பார்த்தோன்னா டைமண்ட் சிட்டி 720U யூஸ் பண்ணியிருக்காங்க. கேமரா வந்து ஆன் பேப்பர் பார்க்கும்போது கொஞ்சம் இம்ப்ரெசிவாக தான் இருக்குது. பின்னாடி வந்து அந்த 48 MP சென்சார், ஃப்ரண்டில் அந்த 16 MP கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. சைனா ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா 1499 Yuan லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை ரஃபாக கால்குலேட் பண்ணால் ஒரு 17,000 rupees நம்ம ஊர் கணக்குப்படி வரும். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவுக்கு அதே மாதிரி கொண்டு வந்தாங்களே சூப்பராக இருக்கும். பட் அந்த மாதிரிலாம் பண்ணுற மாட்டாங்க. இதே ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்கன்னா எஃப் சீரீஸ் யாரும் வாங்க மாட்டாங்க. ஸோ இன்றைக்கி டெக் அப்டேட் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னொன்று சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.